அரியநாது முதலியார் தொண்டை நாட்டின் தலைநகர் காஞ்சிபுரம் அருகில் அமைந்துள்ள மெய்ப்பேடு என்ற கிராமத்தில் சைவ வேளாளர் இனத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் காலத்தியப்பருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவர்களுக்கு இவர் ஒரே மகன் இவருக்கு பெற்றோர் அரியநாயகம் என்று பெயர் வைத்துள்ளனர் காலத்தியப்பருக்கு சிறிது நிலம் இருந்தது அவர் அதில் உழுது பயிரிட்டு எளிய வாழ்க்கையை நடத்தி வந்தார் இவர் மூன்று மாதக் குழந்தையாயிருந்தபோது இவரின் தாயார் இவரை தரையில் படுக்க வைத்துவிட்டு வேறு ஏதோ ஒரு வேலையைக் கவனிக்கத் தோட்டத்திற்குச் சென்றாராம் அப்போது குழந்தையின் தலைக்கு மேல் ஒரு இராச நாகம் படம் எடுத்து இருந்தது வீட்டிற்கு திரும்பிய இவர் அன்னை இதைக் கண்டு பயந்து அலறிக் காலத்திய பறை அழைத்தார் அவர் வரும் சமயத்தில் நாகம் போனது மெய்ப்பேட்டில் வேதியர் ஒருவர் அரியநாயகருக்கு இலக்கியமும் கணிதமும் கற்றுத் தந்தார் தனது பதினாறு வயதில் உடற்பயிற்சி விளையாட்டிலும் பயிற்சி விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார் சாஸ்திரி ஒருவர் அரியநாகரின் கைரேகை பார்த்து நீ அரசால் நன்கு மதிக்கப்படுவாய் குடிகளால் போற்றப்படுவாய் அரசை ஆக்கும் சக்தி உனக்கு உண்டு இந்நாட்டிற்கு உன்னால் சிறப்பு உண்டாகும் உனது பெயரும் புகழும் இந்நாட்டில் நிலைத்து இருக்கும் நீ இந்த சிறிய கிராமத்தில் இருப்பது ஆகாது நீ உடனே விஜயநகரம் செல் அரசரது சேவையில் பங்குகொள் படிப்படியாக உயர்வாய் நீ அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நானும் அல்லது எனது மக்களும் உன்னிடம் வந்தால் நீ உனது செல்வத்தில் நான்கில் ஒரு பங்கை தர வேண்டும் என்றார் அரியநாயகர் ஒரு ஓலையில் இவ்வோலையை தன்னிடம் கொன்று வருபவரிடம் எனது செல்வத்தில் நான்கில் ஒரு பங்கை தருவேன் என்று எழுதிக் கொடுத்தார் சாஸ்திரியின் பேச்சை கேட்டு விஜயநகரம் செல்ல தன்னை தயார்படுத்திக் கொண்டார் தன்னை தயார்படுத்திக் கொண்டார் தெலுங்கு மொழியை நன்றாக பேசவும் எழுதவும் கற்றார் பதினாறு வயது இளைஞராக இருந்து அரியநாயகம் விஜயநகரம் நடந்தே சென்றார் விஜயநகரம் பத்திரையில் இருந்து குமரி எல்லை வரை இருந்தது பேரரசருக்கு அடுத்த படையில் இருந்து நாகம நாயக்கரிடம் கணக்கர் பணியில் சேர்ந்தார் நாகம நாயக்கரின் மகன் விசுவநாதனும் அரியநாயகரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் பின்னர் பேரரசர் அன்புக்குரியவர் ஆனார் விஜயநகரத்தின் கணக்கராக பதவி வழங்கப்பட்டது ஒருநாள் வடநாட்டில் இருந்த மல்லன் ஒருவன் வந்து என்னிடம் சண்டையிட்டு வெல்வதற்கு யாருக்கு உள்ளீர்கள் என்று சவால் விட்டான் அரியநாயகர் தன் கற்ற பயிற்சியை செயல்படுத்த நேரம் வந்தது தனது வீரத்தால் அந்த மல்லனை வென்றுவிட்டார் இதை பார்த்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரியநாயகத்திற்கு தளவாய் பதவி வழங்கினார் தளவாய் அரியநாயகர் என்று அழைக்கப்பட்டார் பீஜப்பூர் சுல்தான் விஜயநகரப் பேரரசின் மீது படையெடுத்து வந்தான் போர்க்களத்தில் பிஜப்பூர் தளபதி சல்மத்கான் என்பவன் கிருஷ்ணதேவராயரை குறிவைத்து தாக்க அவரை நெருங்கியபோது அரியநாதர் அந்த சல்மத்கானிடம் யுத்தம் செய்து அவனை சிறை செய்து மன்னன் முன் நிறுத்தினார் அரியநாதரின் இந்த செயலை மன்னர் பாராட்டி அவருக்கு படை முதலி என்னும் பட்டத்தைத் தந்து அவரை அமைச்சராக்கி உரிய தகுதியையும் வழங்கினார் அன்றைய நாள் முதலாக அரியநாயகர் தளவாய் அரியநாத முதலியார் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டர் பின்னாளில் தன்னைக் காண வந்த மெய்ப்பேடு சாஸ்திரிக்கு தன் கொடுத்த வாக்குப்படி சொத்தில் கால் பங்கை வழங்க முன் வந்தாலும் முதியவர் வேண்டுதல் படி வீடு வாசல் செல்வம் என்று எல்லாம் அழித்து மகிழ்ந்தார் மதுரையை தலைநகராகக் கொண்டு இராஜசிம்ம பாண்டியன் அரசாண்டு வந்தார் டெல்லியை ஆண்டு வந்த முஸ்லிம் மன்னன் அலாவுத்தீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் காபூர் மதுரையைக் கைப்பற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டு வந்தான் இவர்கள் ஆட்சிக் காலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ள மதில்களும் பதினான்கு கோபுரங்களும் மதிலுக்கு உட்பட்ட இருந்த தெருக்களும் அழைக்கப்பட்டன பாண்டிய நாட்டுக் கோவில்கள் சீரழிக்கப்பட்டன கிராமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன நகரங்கள் சூறையாடப்பட்டன பாண்டிய நாட்டு வணிகம் நின்றுவிட்டது பாண்டிய நாட்டை விஜயநகர பேரரசு போரிட்டு கைப்பற்றியது தன் அரச பிரதிநிதியாக விசுவநாத நாயக்கரையும் அமைச்சராக அரியநாதரையும் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் நியமித்தார் அரியநாதர் முதலியார் மதுரையை இடிந்த சுவர்களையும் தெருக்களையும் மீட்டெடுத்தார் வைகை நீரை பல அணைகள் கட்டி கால்வாய்கள் வெட்டி உழவுக்கு பயன்படுமாறு செய்தார் விசுவநாத நாயக்கரின் படையை நடத்திய அரியநாத முதலியார் இரண்டாம் நிலை தளபதியாக உயர்ந்தார் இதன் தொடர்ச்சியாக விசுவநாதருடன் இணைந்து தென்னிந்தியாவில் திருநெல்வேலியில் தங்கள் அதிகாரத்தைக் கைப்பற்றினர் இதற்கிடையில் விசுவநாதரின் மகனும் வாரசுமான கிற்கிணப்ப நாயக்கர் தொடர்ந்து மதுரை பகுதியின் ஆளுநரானார் விஜயநகர் பேரரசின் பாளையக்காரர்கள் சில உரிமைகளை பெற்றனர் வரி வசூல் செய்வது இராணுவத்தினை பாதுகாப்பது மற்றும் தவறுகளுக்கு தண்டனை வழங்குவது போன்ற வேலைகளை பாளையக்காரர்கள் செய்தனர் அரியநாத முதலியார் பாளையங்களையும் பாளையக்காரர் முறையையும் நிறுவியவராவார் பாளையக்காரர் முறை என்பது பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க அரசை ஆள்வதற்கு பயன்பட்டது பகுதியளவில் நிலமானிய முறை அமைப்பின்படி மதுரை நாயக்க அரசு பல பாளையங்களாக அல்லது சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரர் என்ற குறுநில முதன்மையரால் ஆளப்பட்டது இந்த அமைப்பின்படி மதுரை நாயக்க அரசு எழுபத்திரண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது இந்த பாளையங்களை அரியநாத முதலியார் விசுவநாத நாயக்கர் மற்றும் இவருடைய மைந்தன் முதலாம் கிறிட்டணப்பா நாயக்கர் ஆகியோருடன் இணைந்து ஐம்பது ஆண்டு காலம் நிர்வாகித்தனர் அரியநாத முதலியார் மதுரையில் உள்ள சோழவந்தான் ஊரை தனது வாழ்விடமாக அமைத்துக் கொண்டார் மதுரை சீமையிலே செழிப்பான பசுமையான ஊராக சோழவந்தான் அமைந்துள்ளது இவ் ஊரில் தொண்டை நாட்டில் உள்ள வேளாளர்களை முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை குடியமர்த்தினார் அவர்களுக்கு விடுதிகள் அமைத்து தந்து தொழிலை உருவாக்கி தொழிலுக்கு உதவியாக பலரைக் குடியமர்த்தினார் ஊரைச் சுற்றி கோட்டை ஒன்று கட்டி அதற்கு முதலியார் கோட்டை என்று பெயர் வைக்கப்பட்டது பின்னர் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் அருகில் பலரை குடியமர்த்தி அரியநாயகபுரம் என்ற கிராமத்தை உருவாக்கினார் அரியநாத முதலியார் கோவில் திருப்பணிகள் செய்வதில் சிறந்து விளங்கினார் சிறந்த சிவபக்தராகவும் இருந்தவர் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் கோபுரங்கள் மண்டபங்கள் அமைத்து தந்தார் அங்கு ஆயிரங்கால் மண்டபமும் கட்டியவர் இவரே அதை அடுத்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆயிரம் கால் மண்டபம் எழுப்பினார் அறுபத்து மூவர் மண்டபம் எழுப்பினார் மீனாட்சி அம்மாளுக்கு அளவற்ற அணிகலன்களை செய்து அருளினார் பள்ளி அறை அரசாலை அமைத்து தந்தார் சொக்கப்பெருமானுக்கு வெள்ளி அரியணை ஒன்று செய்து வைத்தார் வன்னியடி நந்தவனமும் அமைத்தார் சிவராமன் விழாவிற்கு பன்னீராயிரம் பொன் அளித்தார் மாசித்தேர் மண்டபம் கட்டியுள்ளார் இதனை மதுரை கீழமாசி வீதியில் பார்க்கலாம் அவருடைய மகன் காலத்தியப்ப முதலியார் பங்குனி மாதத்தில் ஒரு தேரோட்ட திருவிழாவை நடத்தியிருக்கிறார் கிருஷ்ணப்பா நாயக்கர் காலமானதை தொடர்ந்து வீரப்ப நாயக்கர் ஆட்சி செய்தார் அரியநாத முதலியாரின் ஆலோசனை கேட்ட பிறகு அரசு பணிகள் செய்தார் மதுரை நாயக்க மன்னர்களுக்கு அரசியல் குருவாக அமைந்தார் கிபி ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டு மதுரை நாயக்கர்கள் மனம் கலங்க பாளையக்காரர்கள் பதற தமிழ் மக்கள் தாயிழந்த பிள்ளைகள் போல் அலற மண்ணுலகில் தன் புகழை நிறுத்திவிட்டு விண்ணக வாழ்வை மறுவினார்